அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொலி பரவட்டும். ஆன்மீக சிவசொந்தங்களே, மார்கழி மாதம் 27ஆம் நாள் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரத்தை இந்த ஆடியோ தொகுப்புல பார்க்கலாம். உங்களுக்கே தெரியும், மார்கழி மாதம் ஒவ்வொரு நாளும் சொல்ல வேண்டிய மந்திரங்களை நம்ம சேனல்ல தனி தொகுப்பா போட்டுட்டு இருக்கோம். பல பேர் நீங்க அந்த மந்திரங்களை சொல்லி அதற்குண்டான பலன்கள் அடைஞ்சிட்டு இருக்கிறதா எனக்கு மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கீங்க. அவர் அனுப்பும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. இந்த வகையில மார்கழி 27ஆம் நாள் நம்ம என்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கறத இந்த ஆடியோல பார்க்க போறோம். அன்பானவர்களே, தினம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்குங்க. ஒவ்வொரு திதி, ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு நாளைக்கு மாறுது இல்லையா? அதை பொறுத்து ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு தெய்வ தேவதையை வணங்கணும். அவ்வாறு ஒவ்வொரு நாளும் என்னென்ன மந்திரம் சொல்லணும் அப்படிங்கிறத ஒரு புத்தகமா கடந்த 3 வருடங்களா கொடுத்துட்டு இருக்கேன், தினமொரு மந்திரம் புத்தகம் அப்படின்னு சொல்லி. அந்த வகையில இந்த இப்ப பிறந்திருக்கக்கூடிய 2021ஆம் ஆண்டுக்கான அந்த புத்தகம் வெளியிடப்பட்டு கொடுத்துட்டு இருக்கேன். குறைந்த பதிவுகளே இருக்குது. இந்த மாதத்திற்குள் அந்த புத்தகம் விற்று தீர்ந்துவிடும். அதனால அந்த புத்தகம் தேவையெனில் வாட்ஸ்அப் மூலமாக நீங்க பதிவு பண்ணி வாங்கிக்கோங்க. புத்தகத்தோட பெயர் தினமொரு மந்திரம் 2021. அந்த புத்தகத்தோட ஒரு ராஜகோபுர சக்கர அன்பு பரிசா தரவே பொங்கலுக்குள்ள வாங்குறவங்களுக்கு. வாங்க, மார்கழி 27ஆம் நாள் மந்திரத்தை பார்க்கலாம். மார்கழி மாதம் 27ஆம் நாள் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்க என்ன மந்திரம் சொல்லணும்னா, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ருத்ர பைரவியே நமோ நமக. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ருத்ர பைரவியே நமோ நமக. ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ருத்ர பைரவியே நமோ நமக அப்படிங்கிற அற்புதமான ஒரு பைரவி மந்திரத்தை 54 முறை சொல்லுங்கள். இந்த மந்திரம் சொல்றதுனால மனோதைரியம் அதிகரிக்கும், எதிரி பயம் நீங்கும், ஒரு தன்னம்பிக்கை பிறக்கும். நைவேத்தியமாக உங்க வசதிக்கு தகுந்த மாதிரி ஏதேனும் பழங்களை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த மந்திரத்தை சொல்லி பைரவியின் பரிபூர்ணமானவர்களை பெறுமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். இதை அனைவருக்கும் பரப்புமாறு அன்போடு கேட்டுக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிறேன். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்தொளி பரவட்டும்.